அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மனிதனே, நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஒண்ணு குழந்தையா இரு, இல்லைன்னா குழந்தைகளோடு இரு. குழந்தைகள் தின விழான்னு ஒண்ணு நம்ம கொண்டாடுறோம் வருஷம் வருஷம் நவம்பர் 16. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. குழந்தைகள் தினம் கொண்டாட வேண்டாம், குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. இன்னும் கூட சொல்ல போனா குழந்தைகள்லாம் சேர்ந்து விளையாடுங்கப்பான்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதே குழந்தைங்க பருவம் அடைந்த பிறகு, வாலிப பருவம் வந்துட்டா, அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது விளையாடின விளையாட்டெல்லாம் போட்டி விளையாட்டா மாறும் இல்லையா? வளர வளரதான் போட்டி உலகத்தை மனிதன் சந்திக்கிறான். மகிழ்ச்சி உலகத்தை சந்திக்கிறதுக்குன்னு இந்த மனம் குழந்தையாக மாறும். அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன், இன்னும் சொல்றேன். மகிழ்ச்சின்றது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கு, வெற்றி என்பது பெரிய பெரிய விஷயங்கள்ல இருக்கு. அந்த வெற்றியை நோக்கி பயணப்படுகிற போது சோதனைகள் நிறைய வரும். சோதனை என்ற அந்த சொல் இருக்குல்ல, அந்த முதல்ல சோதனைக்கு முதல்ல எழுத்து தொடங்குது இல்லையா, அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, தமிழாசிரியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ரெட்டை கொம்புன்னு சொல்லுவார். ஒத்த கொம்பு அப்படி சின்னதா போனது, ரெட்டை கொம்பு ரெண்டு பக்கம் சொல்லிக்கிறது. இப்ப இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன், கிராமத்துல சொல்லுவாங்க, என்ன அவன் பெரிய கொம்பனே, ஆமா இவர் பெரிய கொம்பு அப்படின்னு சொல்றோம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தங்க, அந்த ஒரு வலிமையை நோக்கிய பார்வை அதுல இருக்கு. அப்ப சோதனைக்கு ரெட்டை கொம்புன்னா, அந்த ரெட்டை கொம்பு போடுற அந்த ஒரு எழுத்து எடுத்துருங்க, சாதனை. அப்ப சோதனையை சாதனையாக மாத்தணும்னா, அந்த வலிமை வாய்ந்த கொம்பை வளைக்கிறான் பாருங்க, இப்ப காளையனுடைய கொம்பை கூட வளைச்சுதானே கீழே சாய்க்கிறான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சாதனையை படைப்பதற்கு மிகப்பெரிய வல்லமை, மன உறுதி உடல் உறுதி ரெண்டும் தேவை. ஆனா மகிழ்ச்சிக்கு அவ்வளவு பெரிய இதெல்லாம் தேவை, அப்படி இறங்கி வந்தா போதும். மகாகவி பாரதி எவ்வளவு பெரிய மாபெரும் கவிஞன், சக்தி உபாசகன், அவன் சொன்னதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாபெரும் கவிஞன் தன் உறவுகளை எல்லாம் அழைச்சிக்கிட்டு திருவனந்தபுரம் சூருக்கு போற, எல்லாரும் பெரிய பெரிய மிருகங்களை போய் பார்க்கறாங்க. கருப்பு கோட்டு, அதுக்குள்ள ஒரு நெருப்பு சூரியன் மாதிரி பாரதி, முறுக்கிவிட்ட மேசை முண்டாசு, உருட்டு விழி பார்வை, உதடுகள் வந்தே மாதரம் என்று உச்சரித்துக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் கவி சக்கரவர்த்தி சிங்கத்து கூண்டுக்குள்ள முன்னாடி போய் நிற்கிறார். சிங்கம் கூண்டுக்குள்ள இருக்குது, அந்த கூண்டுக்கு முன்னாடி நிற்கிறார். செக்யூரிட்டி ஓடி வர்றான், அவரை வணங்குறான், ஐயா நீர் மகாகவி என்பது எனக்கு தெரியும், சிங்கத்துக்கு தெரியாது, கைய ஏதாவது உள்ள விடுறாதே அப்படின்னு. நீர் சும்மா இருமையா, யாம் பாட்டுக்கு ராஜா அவர் காட்டுக்கு ராஜா, சிங்கராஜா கர்ஜியும் அப்படின்னார். அது கர்ஜிக்கு தீரா கவிஞனின் சொல்லை கேட்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போட்டார். யாரு நம்ம சொல்லிட்டு இருக்காரு, அவரும் செக்யூரிட்டியும் போயிட்டார். பக்கத்துல செல்லம்மா பாரதி நிக்கிறாங்க, என்ன அந்த செக்யூரிட்டி சொல்லியும் கேட்கலையே, கண்ண மூடின்னு சாமி கும்பிடுறாங்க. பகவானே பகவானே, சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு. இத சமூகம் என்ற கட்டுரையில மகாகவி பாரதி தன் கைப்பட எழுதி ரசனையோடு வெளிப்படுத்துறாருன்னா, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடி அந்த புரட்சி கவிஞன் வாழ்நாள் முழுவதும் அடிமையிறு பட்டினியாக கிடக்கக்கூடிய ஒரு அவலத்திற்கு தள்ளப்பட்டிருந்தாலும், வறுமையில் வாடினாலும் அவருடைய மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்தது என்றார். அன்பானவர்களே, நம்ம சின்ன சின்ன சோகங்கள்ல போய் புதைஞ்சு போயிடுறோம், மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாம தவிக்கிறோம்.
மகிழ்ச்சிக்காக எதையோ ஒன்று தேடுகிற மனிதனைத்தான் நாம் இங்க பார்க்கிறோம். மகிழ்ச்சி தனக்குள்ளே இருக்குதுன்றது தேடுகிற மனிதனாக நாம மாறணும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பாக்குறதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு சார், பாக்குறதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. நான் மும்பை தமிழ்ச்சங்கத்தில் 3 நாள் பேச போயிருந்தேன். ஒரு நாள் கம்பர், ஒரு நாள் இளங்கோவடிகள், ஒரு நாள் திருவள்ளுவர். இந்த 3 நாட்கள் பேசுவதற்கு முதல் நாள் பேசிட்டு அமைப்பாளர்கள் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சாந்து என்ன விட்டாங்க, நான் தங்கியிருந்த இடம் தானே அப்படின்றது மும்பையில இன்னைக்கு இருக்கு. அதே பொதுவா கலோக்கெல்லாம் தானா தானான்னு. அப்ப நான் என்ன சொன்னேன், மறுநாள் நீங்களாம் அழைக்க வேணாம், எனக்கு ரூட்டு தெரியும், நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி போய் சேரும்போது சரியா போய் சேர்ந்துட்டேன். ஒரு நண்பரும் வந்துட்டாரப்போ திரும்பி வரும்போது பார்த்தா என்ன அந்த பேருந்து நிலையத்துல விட்டுட்டு போட்டாங்க. எல்லாம் வந்து இந்தியில எழுதி இருக்குது, எந்த பஸ் தானே போகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரமா முழிச்சுக்கிட்டு இருந்த பாருங்க, ஒரு சின்ன பொடி பையன் அவங்க தாத்தாவோட தமிழ்ல பேசிட்டு போனான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த இந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு தமிழ் பேசுகிறதே நல்ல பையன் கிடைச்சிட்டானேன்னு. தம்பி இங்க வா ராஜா, எந்த பஸ்ஸுரா தானா போவோம். அதுக்கு அவன் சொன்னா எந்த பஸ்ஸும் தானா போவாதீர்கள், டிரைவர் ஓட்டினாதான் போவோம். இது எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியா, இது சின்ன விஷயம்தான், இயல்பா நடக்கிற விஷயம்தான். இந்த இயல்பான சின்ன சின்ன விஷயங்களில் நாம் கரைந்து போவதற்கும் மகிழ்வதற்கும் நம்முடைய மனதை தயார்படுத்தி கொண்டு விட்டால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. எங்க பார்த்தாலும் எப்பொழுது நம்ம கலகலகலங்களும் இருக்கலாம். ஒன்னும் ஞாபகம் வச்சுங்க, கலகலப்பாக இருக்கிற மனிதனிடத்தில் கலவரம் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது.